சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். January 1, 2019 தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுதுன்னு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் பிளாஸ்டிக் பிளேட், பிளாஸ்டிக் கப்புக்கு பதிலாக பல்வேறு பொருட்களை பிளாஸ்டிக்கு மாற்றாக பயன்படுத்த துவங்கிட்டோம். ஆனால் பிவிசி அப்படிங்கிற பிளாஸ்டிக் மெட்டீரியலால் உருவாக்கப்படுற ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் நாளுக்கு நாள் இதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு 216,000 டன் PVC Flex Banners தயாரிக்கப்படுதுன்னு தெரிய வருது. இதில் 99% Flex Banners முறையாக மறுசுழற்சி செய்யப்படலை. இதனால் சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது. இப்படி சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய PVC Flex Banners-க்கு மாற்றாக 100% காட்டனால் உருவாக்கப்பட்ட Flex Banners தமிழகத்திலேயே கோயம்புத்தூர்லேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த காட்டன் Flex Banners-ஐ எப்படி உருவாக்குறாங்க, இதனுடைய நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வந்து ஷிவா டெக்ஸ்டைல் லிமிடெட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டிவிஷன் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனி. நாங்கள் நிறைய ஹை எண்ட் டிஜிட்டல் மீடியாஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிவிசி ஃப்ளெக்ஸுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டு நிறைய பேர் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க, ஆனால் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கம்பெனி இப்படி ஒரு ப்ராடக்டை பண்ணினது எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேயும் ஒரு 2 இடத்துல பேனர் வச்சுருக்கோம். ஒன்று எங்கள் ஃபேக்ட்ரி முன்னாடி வச்சுருக்கோம் அன்னூரில், இன்னொன்று வந்து புரூக்ஃபீல்ட்ஸ் முன்னாடி ஒரு பேனர், புரூக்ஃபீல்ட்ஸ்க்கு அட்ஜசென்ட்டில் ஒரு பேனர் வச்சுருக்கோம். ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி சே நோ டு பிவிசி ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் வச்சுருக்கோம். அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போது இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கிரே ஃபேப்ரிக்ங்க. இது நாங்களே ஓனாக வீவிங் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கை வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். இது பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளெக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமே தெரியாது. இது முடித்ததுக்கப்புறம் ப்ரிண்டர்ஸ்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரிண்ட் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்டர்னலாக இந்த ஃபேப்ரிக்கை டெஸ்ட் பண்ணதில் எங்களோட லேபில் 1st week, 2nd week, 3rd week, 4th week நாலு வாரமாக நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணதில் ஆல்மோஸ்ட் 4th week வந்து ஒரு 50% மேலே டிகிரேட் ஆகிடுச்சு. கர்நாடகா கவர்மெண்ட்லாம் ஆல்ரெடி வந்து பிவிசி பேன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பெங்களூர் ஜூரிஸ்ட்ரிக்ஷனில் ஆல்மோஸ்ட் உள்ளே இருக்கிற பேனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க, பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணி முடிச்சுருவாங்க இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக. ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டிலையும் வந்து January 1 வந்து ஜென்ரல் பிளாஸ்டிக் ஒழிப்பு வந்துருச்சு. எல்லா 1-use பிளாஸ்டிக்ஸும் வந்து ஒழிப்பு பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் நாங்களும் வந்து நம்புகிறோம் பிவிசி ஃப்ளெக்ஸுக்கும் வந்து ஒழிப்பு வரும். வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் இதை டெவலப் பண்ணி வச்சுட்டோம். யாரும் அந்த டைமில் சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஃப்ரீ தமிழ்நாடு அண்ட் ஸ்வச் பாரத் இனிஷியேட்டிவாக எங்கள் கம்பெனி எடுத்து பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிவிசி ஃப்ளெக்ஸு அந்த மெட்டீரியல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு போனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அந்த ஃப்ளெக்ஸ் அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் அதை தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. இந்த ஃப்ளெக்ஸை வந்து நாம் ரீசைக்கிள் பண்ண முடியாது, எல்லாமே குப்பைக்கு தான் போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து டன் கணக்கான, 100,000 கணக்கான, 1,000,000 கணக்கான பிவிசி ஃப்ளெக்ஸ் வந்து குப்பைக்கு போகுது. இது தீப்பிடிச்சு எரியும் போது அதில் வர்ற கேஸ் வந்து ரொம்ப பாய்சனஸ்ஸு. இப்போது இந்த ஷிவா டெக்ஸியான் இங்கே இவங்க வந்து துணிலேயே வந்து அதே மாதிரி பிரிண்ட்டு ஃப்ளெக்ஸுக்கு ஈக்குவலாக பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டு அவங்கள போய் பார்த்து அவங்கள வந்து இப்போ வந்து வெளியே வந்து மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்று இருக்குது அப்படிங்கிறத அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். இப்போது இந்த ஃப்ளெக்ஸு பார்த்தீங்கன்னா பிவிசி ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட்டட் மெட்டீரியல் இது. அதுக்கு பதில் நம்ம இந்த துணி பேனர்லேயே பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி துணி மில்கள்லாம் நலிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம நிறைய துணி பேனரில் வாங்க ஆரம்பித்தோன்னா அந்த வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இயற்கைக்கும் வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கும் உகந்த ஒரு பொருள் இது. மாநகராட்சியோட சேர்ந்து ரேக் வந்து October 26, 27, 28 கோயம்புத்தூர் கலையரங்கத்தில் ஆரஸ்புரம் கலையரங்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் இதே மாதிரி ஒருமுறை உபயோகித்து தூக்கி வரையும் இந்த பிளாஸ்டிக்கு மாற்று பொருட்களை வந்து நிறைய இதே மாதிரி மாற்றுப் பொருட்களை அங்கே அறிமுகப்படுத்த போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற வணிக நிறுவனங்கள் அப்புறம் வந்து கேட்ரிங் யூனிட்ஸு எல்லாமே வந்து அங்கே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த பிளாஸ்டிக்கான மாற்றுப்பொருள் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ அதை பயன்படுத்தி ஜனவரி 1 நாம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து முற்றிலும் தடை தூக்கி எறியும் பிளாஸ்டிக் ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியும் பிளாஸ்டிக் வந்து உபயோகிப்பதை குறைத்து கொண்டு இந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கு மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 13 இந்த தொழிலில் பண்ணிகிட்ருக்கேன். இது நாள் வரைக்கும் பிவிசி ஃப்ளெக்ஸில் தான் நாங்கள் ப்ரிண்டிங் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ புதுசாக கிளாத் பேனர்னு ஒன்று வந்திருக்கு. அது சிவா டெக்ஸ் மூலிமா எங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்து 3 நாங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த இதை நாங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்ததில் நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாசு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கிளாத் யூஸ் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ இதை வந்து நாங்கள் உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். இப்போது இது வந்து விலை வந்து நார்மலாக இப்போ ஓட்டிகிட்ருக்குற ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸ்டார் ஃப்ளோ குவாலிட்டி ஓட்டிகிட்ருக்கோம், அந்த ரேட்டுக்கு ஈக்குவலாக இந்த குவாலிட்டி ஓடிட்டுருக்கு. இதை வந்து ஃப்ரேமில் ஓட்டலாம், நம்ம பேனராகவும் கட்டி விடலாம், ஹோர்டிங் பர்பஸ்ஸு எல்லாமே பண்ணலாம். இதனால் வந்து நீங்கள் மலையில் எங்காவது போட்டிங்கனாலும் அதில் தண்ணி தேங்கி நிற்காது, அதில் கீழே போயிடும். அப்புறம் வந்து இந்த பொருளை வந்து ஒரு 10 கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிவிசி அப்படியே இருக்கும் ஃப்ளக்ஸு. பட் இந்த கிளாத்தை பொறுத்தளவுக்கு இது பூராமே மக்கி உங்களுக்கு இத்து போயிடும், இதில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டையும் வச்சு எரித்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நல்லா தெரியும். பட் இதோட ஸ்மெல்லு எதுவுமே வராது. இந்த கிளாத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாசமே இதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வந்து இதனால் வந்து அதே டெப்த்து தான் கிடைக்குது, இதில் எந்த ஒரு குவாலிட்டி வித்தியாசமும் இல்லை. லைட் பாசிங் மெட்டீரியலு, ஃப்ரண்ட் லைட்டு எல்லாமே இதில் வருது. அதே போல் இதில் யூசேஜ் வந்து அதே மாதிரி தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இதில் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஜிஎஸ்எம்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதே ஜிஎஸ்எம் தான் இருக்குது. இதுக்கு டெம்பரு கிளியறது எல்லாமே இது, 1 எந்த பிரச்சனையும் வராது. ஃபேட் ஆகிறது கூட அதே அளவுக்கு தான். மக்கள் வந்து இப்போ தான் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். மக்கள் வந்து சீக்கிரமாக வந்து எங்களை இந்த பொருளை பார்த்து அவங்களே உபயோகித்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய இம்போர்ட் பண்ணி இதான விலையை குறைச்சி இப்போலாம் கல்யாணத்துக்கு அடிக்கிற பேனரை நீங்கள் கட் பண்ணி பேக் மாதிரி தைச்சி மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மக்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த தொழில் நாங்கள் பக்காவாக பண்ணிவிடுவோம். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன ஜென்ரல் பப்ளிக், உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி பிவிசி ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, காட்டன் வேணும்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அட்வர்டைசர்ஸ், பிரிண்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், என்ஜிஓஸ் எல்லாருமே இதை ஆதரிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கேட்டுக்கிறேன். ஸோ சே நோ டு பிவிசி ஃப்ளக்ஸ் அண்ட் லெட்ஸ் மேக் திஸ் கண்ட்ரி பிளாஸ்டிக் ஃப்ரீ, ஈவன் இஃப் இட்ஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஜெய்ஹிந்த்.